கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடந்த ஒரு 10 வயதுடைய சிறுமியுடைய மரணம் வந்து தமிழர் பகுதியையே மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. எல்லோருமே அறிந்த ஒரு விடயம், இந்த சிறுமியுடைய மரணம் வந்து தலைமன்னார் பகுதியில் நடந்திருந்துச்சு. கடந்த பிப்ரவரி 15 இந்த சிறுமி காணாமல் போயிருந்தார். அதன் பிறகு 16 அவருடைய உடல் மீட்கப்பட்டிருந்துச்சு. 17 வந்து அவருடைய உடல் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த பிரேத பரிசோதனையுடைய முடிவுகளும் வந்து கிடைக்கப்பட்டிருந்துச்சு. அதில் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கழுத்து நெறித்து கொல்லப்பட்டது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் தொடர்பில் ஒரு 52 சந்தேக நபரும் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த 52 சந்தேக நபரிடமிருந்து பலவிதமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த இடத்திற்கு வந்து அவர் தமிழர் என்று அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் அவர் தமிழர் கிடையாது. அவரிடமிருந்து 2 அடையாள அட்டைகளும் வந்து கிடைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சம்பவத்திற்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியும் அவர் போலீசாரிடம் சொல்லியிருந்தார். இருந்தாலும் அவர் கைது செய்து விசாரணைகள் உட்படுத்தப்பட்ட பின்னர் 19 வந்து அவர் நீதிமன்றத்தில் தான் தான் அந்த கொலையை செய்ததாக கூறியிருந்தார். ஆனால் இந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தவில்லை, கழுத்து நெறித்துத்தான் கொன்றேன் என்று கூறியிருந்தார். இதேவேளை இந்த சம்பவத்துடன் வேறு சந்தேக நபர்கள் இருப்பார்களா என்ற கோணத்தில் வந்து விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. நீதிபதியும் இந்த வழக்கை வந்து கடந்த 29 வந்து ஒத்திவைத்திருந்தார். அதே போன்று கடந்த 29 அதாவது பிப்ரவரி 29 வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருந்துச்சு. அதில் வந்து அந்த சந்தேக நபர் இந்த கொலையை நான் செய்யவில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் அது முதல் வழக்கில் வந்து நான் கழுத்து நெறித்து கொன்றேன் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் கடந்த 29 தான் கொலை செய்யவே இல்லை அப்படின்ற மாதிரி கூறியிருக்கிறார். இது வந்து மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமில்லை, இந்த விசாரணைகள் வந்து மிகவும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. ஏண்டா முதல் வந்து நான் தான் கொலை செய்தேன் என்று கூறியிருந்தார். அதில் வந்து வேறு யாரும் சந்தேக நபர்கள் இருப்பார்களா என்ற கோணத்தில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து நான் அந்த கொலையை செய்யவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது பல விதமான கோணத்தில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தாரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஏன்னா அந்த சிறுமிக்கு வந்து பலவிதமான பிரச்சனைகள் வேறு எதுவும் இருக்கலாமா அப்படின்ற கோணத்திலையும் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு வந்து எதிர்வரும் 9 ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இதில் வேறு யாரும் சந்தேக நபர்கள் இருக்கிறார்களா அப்படின்ற கோணத்தில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, நீதிபதியும் வந்து அதுக்கான தீர்வு வந்து கூடிய சீக்கிரமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் கூறியிருக்கிறாரு. தமிழர் பகுதியில்தான் இப்படியான கொடூரமான சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டு வருது. அன்று வித்யா, இன்று அந்த 10 சிறுமி, நாளை யாரோ. இப்படியான சம்பவங்களுக்கு ஒரு கடும் தண்டனை கிடைத்தால் மட்டும்தான் இனிவரும் காலங்களில் இப்படியான கொடூரமான சம்பவங்கள் எதுவும் இல்லாமல் ஒழிக்க முடியும்.